ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸ் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மந்த்லி டெஸ்ட்டு அதாவது ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து மந்த்லி டெஸ்ட்டு ஆர் யூனிட் டெஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து யூஸ் பண்ணி பிடிச்சிருங்க இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் இதற்கு முன்னாடி அப்ரோவ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் யூனிட் டெஸ்ட் டூ ஆகஸ்ட் மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதில் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்ரோவ் பண்ணியிருக்கோம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் லெவன்த்து குவார்டர்லி இம்பார்ட்டண்ட் கொஷின் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் இந்த இந்தபடிய உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இதில் இருக்கக்கூடிய டூ மார்க் கொஷின் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க நம்ம அப்ளோ பண்ணியிருக்கோம் ஃபிசிக்ஸுக்கு போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் வைஸாக இம்பார்ட்டண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எல்லாமே டூ மார்க்ஸ் டூ மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி ப்ளஸ் வந்து இது த்ரீ மார்க்ஸு உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் முப்பத்தஞ்சு மார்க்ஸுக்கு நடக்குது ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தது ஐம்பது மார்க்ஸ் சரிங்களா இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான் ஸோ நீங்கள் தாராளமாக இதில் இருக்கிறத படிச்சுக்கலாம் நான் இனிமேல் எதுவுமே படிக்கல அப்படின்னா மினிமம் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க சேம் இதே தான் வரும்னு சொல்ல முடியாது இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே வரும் ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தாலும் இது ஃபைவ் மார்க் கொஷின் நோட் பண்ணி வச்சிங்க நீங்கள் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் படிச்சிக்கிறப்ப இதே போர்ஷன் தான் நமக்கு ரிப் ரிப்பீட் ஆகும் குவார்ட்டர்ஸ் கவார்ட்டர்லியில் நீங்கள் வந்து யூனிட் டெஸ்ட்டு ஒன் அண்ட் டூன்னு நடந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் பேப்பரு ப்ளஸ் வந்து மிட்டம் கொஷின் பேப்பர் சரிங்களா அது எல்லாமே படிச்சுருங்க அதில் இருக்கிறத படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து போனாலே போதும் அதில் வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஒன் ஆட் டூ கொஷின் அதாவது நியூவாக ஆர்டர் இருக்கிற லெசன் மட்டுந்தான் உங்களுக்கு புதுசாக இருக்கும் மற்றபடி ஏற்கனவே கேட்ட கொஷின்லேருந்து உங்களுக்கு என்ன வரும் ரிப்பீட்டாக வரும் ஸோ இது இங்கிலீஷ் மீடியம் டூ மார்க் கொஷின் இதை வந்து என்ன பண்ணி வச்சீங்க மார்க் பண்ணி வச்சுங்க இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி படிச்சுடுங்க அதுக்கடுத்து இங்கிலீஷ் மீடியம் இது வந்து த்ரீ மார்க் கொஷின் ஸோ த்ரீ மார்க்ஸு மார்க் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து இது வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் சிங்களா இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்ரோப் பண்ணியாச்சு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு கொஷின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் குவார்டல் எக்ஸாம்ஸ்க்கு பயாலஜியில் மாடல் டெஸ்ட்டு இதெல்லாமே கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கம்யூனிட்டி லேபலுமே சொல்லியிருக்கோம் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ நம்ம அதை வந்து சீக்கிரமாக அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அப்டேட் பண்ணுவோம் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி சரிங்களா இன்னும் ஒன் வீக்கு தான் இருக்குது ஒன் ஆர் டூ வீக்ஸ் தான் இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லேயே போயிடும் ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த விடியால் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்